கொரோனா பேரிடர் மீட்பு, தன்னார்வலர்கள் குழு பணி. தூய்மை பணியாளர்கள் ஏழை மக்களுக்கு கொரோனா பேரிடர் மீட்பு தன்னார்வ குழுவினர் தொடர் உதவிகளை செய்து வருகின்றனர். கொரோனா பேரிடர் மீட்பு தன்னார்வலர்கள் குழுவினர் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் தினமும் மாநகர பகுதி தூய்மை பணியாளர்கள், மருத்துவ செவிலியர்கள், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு மதிய உணவு வழங்கி வருகின்றனர். மேலும் ஏழ்மை நிலையில் உள்ள 25 குடும்பங்களுக்கு தினமும் மளிகைப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக கிப்சன் ஜபசிங், ஜெரால்ட், டேனி, குழு உறுப்பினர்கள் பாலா, ராபர்ட், மணி உட்பட பலரும் தன்னார்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். திருநெல்வேலி கொரோனா பேரிடர் மீட்பு குழு தன்னார்வ குழு மூலமாக கடந்த மாதம் தமிழகத்திலே ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நாள் முதல் 22ஆம் தேதி முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் 150 பேருக்கு, குறிப்பாக திருநெல்வேலியிலே பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு, மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற சிப்பந்திகளுக்கு, அது மாத்திரமல்ல ஆதரவற்றோருக்கு 150 பேருக்கு ஒவ்வொரு நாளும் உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். ஏனால் உணவு இல்லாமல் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படும் வரை நாங்கள் வழங்க முடிவு செய்துள்ளோம். பாரதி சொல்கிறான், தனி ஒரு மனிதனுக்கு ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்கிறான். நீங்கள் பிரான்ஸ் தேசத்திலே, ஐரோப்பிய நாடுகளிலே பார்க்கும் பொழுது இறந்த மனிதர்கள் கடைசியிலே தங்களுடைய கைகளில் உள்ள பணங்களை தெருக்களிலே எரிந்துவிட்டு அவர்கள் மறித்து போனதை பார்த்திருக்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலை இந்த தேசத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக தேசத்தில் உள்ள கடைநிலை குடிமக்கள், குறிப்பாக அடித்தட்டு மக்களை நாங்கள் உணவு மூலமாக சந்தித்து வருகிறோம். ஒருவேளை யாருக்காவது அந்த உணவு தேவைகள் என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் திருநெல்வேலியிலே உள்ள அடித்தட்டு மக்கள், குறிப்பாக 25 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ₹1200 மதிப்பிலான காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்களை நாங்கள் கொடுத்து வருகிறோம். இதை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செயல்படுத்தி வருகிறோம். மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு அனுமதிகளையும் உற்சாகத்தையும் தந்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இதில் சிறப்பாக பணியாற்றுகின்ற சகோதரர் ஜபசிங், சகோதரர் ஹெரால்ட், ஏவன் டேனி மற்றும் ராபர்ட், அதோடு எங்களோடு பணியாற்றுகின்ற 25 அதிகமான நண்பர்கள் லூயிஸ் மற்றும் பாலா, மணி ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக நீங்கள் மனமுவந்து கொடுக்கலாம். ஒருவேளை இந்த உணவு கொடுக்கின்ற இந்த பழக்க வழக்கம் எல்லா மக்களும் உற்சாகமாக கொடுக்கும்போது தேசத்திலே பசியினால் இறப்பது முற்றிலுமாக அடித்து ஒழிக்கப்படும். இரண்டாவது, இந்த அடுத்து வரப்போகிற நாட்களில் நம்முடைய தேசத்தினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று தெரியாது. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி நாம் மீள கட்டமைக்கப் போகிறோம் என்பது தெரியாது. ஆனால் உற்சாகமாக முழு நிறைவோடு நாம் கொடுக்கும் பொழுது தேசத்தை மீண்டும்
புதிய பாதைகளில் அழைத்து செல்லலாம் என்பதை நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். நன்றி. நீங்கள் சமூக இடைவெளி விட்டு இருங்கள், வீடுகளில் தனித்திருங்கள், உங்களுடைய கைகளை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருங்கள். இதுதான் இந்த நோயினுடைய நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற ஒரு எளிய அணுகுமுறை.